பெரியவா சரணம். மூக்கசாரத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஆரியா சதகத்தினுடைய 47வது ஸ்லோகத்தை மூக்கசாரத்தின் 10வது ஸ்லோகமாக மகாபெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. எப்பொழுதும் போல முதல்ல ஸ்லோகத்தை கற்றுப்போம், அதுக்கப்புறமா ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை தெரிஞ்சுப்போம். பெரியவா சரணம். அபிதாக்ருதிஹி அச்சிதாக்ருதிரபி சிதாக்ருதிர்மாதஹ அச்சிதாக்ருதிரபி சிதாக்ருதிர்மாதஹ அனஹந்தா த்வமஹந்தா அனஹந்தா த்வமஹந்தா பிரமயசி காமாக்ஷி சாஸ்வதி விஸ்வம் பிரமயசி காமாக்ஷி சாஸ்வதி விஸ்வம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பெரியவா தேவத்தின் குரலில் சொல்லியிருக்கிற ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டும் இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை கேட்கும் பொழுது நல்ல புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னு கேட்போம். பெரியவா பகவத் பாதாள ஈஸ்வர ஸ்வரூபம்னு சொல்கிறா. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால், வேதத்திலேயே ஆதாரம் இருக்குது. ஸ்ரீருத்ரத்தில் கபர்த்திக்கு நமஸ்காரம், வியுக்தகேஷனுக்கு நமஸ்காரம்னு அடுத்தடுத்து வருது. இப்படி பல நாமாக்களை கொண்டு ஈஸ்வரனுக்கு வந்தனம் பண்ணிகிட்டே வருது ஸ்ரீருத்ரம். கபர்த்தி அப்படிங்கிற நாமாக்கு ஜட்டாதாரின்னு அர்த்தம். வியுக்தகேஷன் அப்படிங்கிற நாமாக்கு தலையை முண்டனம் செய்தவர், தலையை வப்பனம் செய்தவர்னு அர்த்தம். அதாவது ஜட்டாதாரியாக நம்ம ஈஸ்வரனை பார்த்துருக்கோம், தலையில் முடி இல்லாமல் எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா சங்கர விஜயத்தின் பொழுது. அதாவது ஈஸ்வரன் பகவத் பாதாளாக அவதாரம் பண்ணிய பொழுது வியுக்தகேஷனாக இருந்தபடியால் ஸ்ரீருத்ரத்தில் முன்னமே வியுக்தகேஷனுக்கு நமஸ்காரம்ங்கிற நாமா வந்திருக்கு அப்படிங்கிற வாக்கியம் அதில் இருக்குது. இப்படி இந்த ஸ்லோகத்தில் மூக்கசங்கரர் அம்பாளை என்னன்னு சொல்கிறாருன்னு இப்போ நம்ம பார்ப்போம். மாத காமாட்சி, ஜெகன்மாதாவான ஜெகஜனனியான லோகமாதாவான ஹே காமாட்சின்னு அழைக்கிறார். சாஸ்வதீத்வம், அழிவில்லாத ஸ்வரூபத்தை உடையவளேன்னு கூப்பிடுறார். அபிதாக்ருதிஹி, அபிதாக்ருதிஹினா பேதமில்லாத ரூபத்தோடு விளங்குபவள்னு அர்த்தம். அடுத்த நாமாவே பீதாக்ருதிஹின்னு கூப்பிடுறார். பேதங்களான ரூபங்களை கொண்டவள்னு சொல்கிறார். அச்சிதா கிருதிரபி, சித்ரூபமாக இல்லாதவள் அப்படின்னு சொல்கிறார். சிதா கிருதிஹி, சித் ஸ்வரூபிணியாக விளங்குபவள்னு சொல்கிறார். அனஹந்தா, அகங்காரம் இல்லாதவள் அப்படின்னு கூப்பிட்றார். அஹந்தா, அகங்கார ஸ்வரூபிணியாக ஆனவள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருக்கக்கூடியவள் ஜகத்தை, விஸ்வம் அப்படின்னா ஜகத்தைன்னு அர்த்தம், பிரமயசி சுழற்றி கொண்டிருக்கிறாள்னு சொல்கிறார். இப்படி ஸ்ரீரத்ரத்தில் கொடுத்துருக்கிற மாதிரியே அகங்காரம் கொண்டவளும் நீந்தான், அகங்காரம் இல்லாதவளும் நீந்தான், சித்ஸ்வரூபிணியும் நீந்தான், சித்ரூபமாக இல்லாதவளும் நீந்தான்னு சொல்லிகிட்டே வரார். இதுக்காக தான் அந்த உபமானத்தை சொன்னேன். இதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்லையும் சொல்லப்பட்டபடி அம்பிகையானவள் பலவிதமான குணங்களுடன் பலவிதமான ரூபங்களுடன் இருப்பதாக நமக்கு தோன்றினாலும் பரமார்த்தத்தில் அவள் ஒருவளேன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகையானவள் எப்படி பல வேஷங்களை தரிச்சுண்டு நடிக்கிறாளோ அதுபோல் இந்த தாயாரானவள்
பல ரூபங்களோட பல குணங்களோட நமக்கு தெரிஞ்சாலும் அவ பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்கிறது. அம்பாஸ்தவத்திலையும் இந்த மூக்கசங்கரர் என்ன சொல்லியிருக்காரோ அதே வர்ணனையே ஒரு ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தை இப்போ அனுபவிப்போம். தாட்சாயணி தி குட்டிலே தி குஹாரிணி தி காத்யாயணி தி கமலே தி கலாவதி தி ஏகாசதி பகவதி பரமார்த்ததோபி சந்திருச்யசே பகுவிதா நனு நர்த்தகீவ. பெரியவா சரணம். நாளைக்கு 11வது ஸ்லோகத்தை சந்திப்போம்.